வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம எஸ்போடெக் சேனல். நான் தான் உங்கள் சரவணா. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷ்னலான ஸ்டோரியாக பார்க்க போகிறோம். என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் எப்படி உருவாச்சு, அதாவது வாட்ஸ்அப்பை யார் கண்டுபிடிச்சா, வாட்ஸ்அப்போட சக்ஸஸ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போய் வாட்ஸ்அப்போட சக்ஸஸ் ஸ்டோரி பார்க்காததுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் கிரியேட் ஆகிற பெல் ஐகானை அதில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1992 யுக்ரைன் நாட்டில் இருந்த ஜேன் காம்ங்கிறவர் வந்து அவரோட நாட்டில் வேலை இல்லாமல் யூஎஸ்ஏக்கு வேலை தேடி அவரும் அவங்க அம்மாவும் வந்தாங்க. அவர் வேலை தேடி அங்கே வந்ததும் இல்லை, அவங்கக்கிட்ட காசும் இல்லை. காசு இல்லாமல் அவர்கிட்ட புது நோட்டு கூட வாங்குறதுக்கு காசு இல்லை, அதனால் பழைய நோட்டியை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் சப்சிட்டியில் தான் க்யூவில் நின்று ஃப்ரீ சாப்பாடு சாப்பிட்டு வந்துட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் படிச்சுட்டு இருந்தார். எங்கே படித்தன்னு பார்த்திங்கன்னா, சான் ஜோஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டிங்கிற ஒரு இதில் வந்து படிச்சுட்டு இருந்தார். அப்போ வந்து இவர் சும்மா அப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தார், சின்ன சின்ன வேலை. இவங்க அம்மா கிட்ஸுக்கெல்லாம் சும்மா கிளாஸ் சொல்லித்தந்து ரெண்டு பேரும் அப்படியே அவங்களோட லைஃப்பை வந்து மிடிலுக்கு கொண்டு போனாங்க. ஒரு நல்ல நிலைமையில் அவங்களுக்கு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு திரும்பி ஒரு ஷாக் வந்துடுது. அவங்க அம்மாவுக்கு வந்து கேன்சர் வந்துடுது. கேன்சர் வந்து அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதில்லை. இவர் அப்போவும் இவரோட இதை விடலை. இவர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்லாம் நல்லா படிச்சுட்டே இருந்திருக்காரு. படிச்சுட்டே இருந்ததுக்கப்புறம் இவர் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து வேலைக்கு கூப்பிட்ருக்கு. அந்த கம்பெனியில் வந்து இவர் செக்யூரிட்டி டெஸ்டராக கொஞ்ச நாள் இருந்தார். அதுக்கப்புறம் அங்கே இதை நல்லா பண்ணனால யாஹோ கம்பெனிலேருந்து இவரை கூப்பிட்ருந்தாங்க. சரி, இவங்க அங்கே வேலைக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருந்தார். வேலை செஞ்சு நல்லா நிலைமை கொண்டு போயிட்டுருக்கும்போது கரெக்டாக 2000 அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க. இறந்தபோது தான் ஒருத்தர் வந்தார். அவர் பேர் பிரைன் ஆக்டன். அவர் வந்து அவரும் அந்த நிலைமையில் தான் பார்த்திங்கன்னா, .com பபிளில் எல்லா காசும் இன்வெஸ்ட் பண்ண எல்லா காசையும் இது எல்லா காசையும் இழந்துட்டார். இழந்துட்டு அவரும் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும்னு அவர் வந்தார். அப்புறம் இவங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஃப்ரெண்ட்ஸை இவர் வந்து அவங்க அம்மாவை பற்றி நினச்சிட்ருக்கும்போது இவர் வந்துட்டு வா நம்ம போய் விளையாடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் வந்து டைவெர்ட் பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் யாகோவில் தான் வேலை செஞ்சாங்க. ரெண்டு பேரும் 9 யாகோவில் ரொம்ப சூப்பராக வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. வேலை செஞ்சதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு ஐஃபோன் வாங்குறாரு, ஜேம்கோம். ஐஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோரில் பார்த்துருக்கும்போது இவ்வளோ ஆப்ஸ் இருக்கே, நம்மளும் ஒரு ஆப்ஸ் க்ரியேட் பண்ணலான்னு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் படிச்சிருந்தாராம். ஒரு ஆப் க்ரியேட் பண்ணலான்னு யோசிச்சுருக்கும் போது அவரும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு மெசேஜிங் ஆப் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சது தான் நம்மளோட வாட்ஸ்அப். இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிற வாட்ஸ்அப் அது முதல்ல கண்டுபிடிச்சதில் அவ்வளோக்கா பெருசாக ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க டெவலப் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு நல்லா போயிட்டு வந்தது, திரும்பி வாட்ஸ்அப் கிராஷ் ஆகிடுச்சு. கிராஷ் ஆகி அவங்க ஜேன்கோம் வந்து இந்த வாட்ஸ்அப் இது பண்ணிடலாம், நம்ம திரும்பி வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, இந்த பிரெயின் ஆக்டன் தான் பரவாயில்ல வீடு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி, சரி இவர் இதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம் அப்படியே விட்டுருந்தாரு. போயிட்டுருக்கு வாட்ஸ்அப் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு காசு இல்லை. அப்போ பிரெயின் ஆக்டன் என்ன பண்ணாங்கன்னா, யாகு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் காசு வாங்கி கொஞ்சம் டெவலப் பண்ணார். டெவலப் பண்ணி கொஞ்ச நாள் போயிட்டுருக்கும்போது ஃபேஸ்புக்லேருந்து இவங்களுக்கு ஒரு இது வந்துச்சு, ஆஃபர். நாங்கள் வந்து வாட்ஸ்அப் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதில் இவங்க ரெண்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஃபேஸ்புக்கே வாங்குறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இவர் வந்து ஃபேஸ்புக்கு, சரி ஃபேஸ்புக்கோட ஆர்டர் வந்து கையெழுத்து போட போடுறார் ஜேன்கோம். அவர் எங்கே தெரியுமா கையெழுத்து போட்டார், எங்கே போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எப்போ அந்த கவர்மெண்ட் சப்சிடி ஃபுட்டில் எங்கே க்யூவில் நின்று லைனில் நின்று சாப்பிட்டாரோ அந்த இடத்துல தான் வாட்ஸ்அப்பை ஃபேஸ்புக்கு சைன் பண்ணி கொடுக்குறாரு. ஒருத்தர் சாப்பிடவே வழி இல்லாமல் இருந்தவர், சாப்பாடே இல்லாமல் இருந்தவர், இப்போ பெரிய பணக்காரனாக இருக்கிறாரு இந்தியாவில். அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்தியாவில் ஒரு நாளைக்கு 1.2 மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸு, ஒரு மாதத்துக்கு 1.2 யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 30 மெசேஜ் சென்ட் ஆகுது. இப்போ இவங்க ரெண்டு பேர் தான் செமையாக இருக்காங்க. ஒரு சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருந்தவங்க இவ்வளவு நல்லா வந்திருக்காங்கன்னா அதுக்கு அவங்களோட உழைப்பு தான் காரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சூப்பரான மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியோடு நான் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த வீடியோ போடுவோம், ஒரு மேஜிக் வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.